பில்லி ஓப்பன்ஹைமர் அப்படின்றவர் ரயன் ஹாலிடே அண்ட் ராபர்ட் கிரீன் கூட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தார். அவர் ராபர்ட் கிரீன் கிட்ட இருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டதா சொல்கிறாரு. முக்கியமாக ஒரு 10 பாடத்தை எல்லா யங்ஸ்டரும் கற்றுக்கணும் அப்படின்னு அவரோட ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தார். ராபர்ட் கிரீன் கிட்டத்தட்ட நான் படித்ததுலேயே ஒரு ரொம்ப ஜீனியஸான ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ராபர்ட் கிரீன் மாதிரியான ரைட்டர்ஸ் எப்படியும் ஒரு 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை 500 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உருவாகுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஜீனியஸான ரைட்டர் ராபர்ட் கிரீன். ஸோ அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்து, அவர் ரயன் ஹாலிடே கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்து அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பில்லி ஓப்பன்ஹைமர் ஷேர் பண்ணியிருக்கிற லெசனை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்கை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ராபர்ட் கிரீன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் தோற்று போனவங்களுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னு சொல்கிறாருன்னா, நம்ம போர் அடிக்கிறப்ப எப்படி நடந்துக்கிறோம், இந்த போர்டமை எப்படி நம்ம கோப்ப பண்ணி வரோம் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு பெரிய விஷயத்தில் நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிறதுக்கு 1000கணக்கான மணி நேரங்களை செலவழிக்கணும். 10,000 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், 20,000 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் அதில் நீங்கள் ஒரு மாஸ்டராக வர முடியும். ஸோ எந்த ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தாலும் செய்ய ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் டைம் ஆக ஆக அது நமக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி போர் அடிக்கிறப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அதில் நம்ம ஈடுபாடு காட்டுறோமா, இல்லை இது போர் அடிக்குதுன்னு ஒதுங்கி வரோமா, அதை பொறுத்து தான் நம்ம அந்த துறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போமா இல்லை தோற்று போக போகிறோமா அப்படின்றதே அமைதான். ஸோ போர் அடிக்கிறப்ப நம்ம ரொம்ப ஆர்வத்தை காட்டுறோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுமா? ஸோ முக்கியமாக காலேஜை முடிச்சுட்டு நம்ம இப்போ தான் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு துறையில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஆரம்பத்தில் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் போக போக அது எப்படிப்பட்ட துறையாக இருந்தாலும் அதில் இருக்கிற கஷ்டங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், போர் அடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ருட்டீனாக இதையே திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைமில் இன்னும் அதிகமான ஈடுபாடை காட்டணும். போர் அடிக்கிறப்ப நம்ம ரொம்ப ஆர்வத்தை காட்ட ஆரம்பிக்கணும். நான் புத்தகம் படிக்கிறத பற்றி நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்ப, புக் படிக்கணும் அப்படின்னாலே எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போர் அடிக்கிறப்ப அந்த புத்தகத்தை தொடர்ந்து நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய நாலேஜ் க்ரோத் இருக்க போகுது. ஸோ போர் நம்ம நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ண கற்றுக்கணும். ரெண்டாவது என்னென்னா, ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு, என்கிட்ட வேலை பார்த்ததுலையே என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுலையே ரயன் ஹாலிடே மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, அப்படிப்பட்ட நபர் எனக்கு இதுக்கப்புறமும் கிடைக்க போகிறதில்ல, இதுக்கு முன்னாடியும் கிடைச்சதில்லை அப்படின்னு சொன்னாராம். பில்லி ஓப்பன்ஹைமர் கேட்குறாரு, ரயன் ஹாலிடேட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. அதுக்கு ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு, ரயன் ஹாலிடே கிரிட்டிசிசமை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக நம்மளை யாராவது ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இது ஒன்ட்ட சரியில்லை, இது சரியில்லை, இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்கன்னா நம்ம எல்லோரும் ஐஸ் மாதிரி அப்படியே உருகிடுவோம். ஆனால் ரயன் ஹாலிடே அந்த கிரிட்டிசிசமை எதிர்பார்த்தாரா, ரொம்ப ஆர்வமாக எனக்கு சொல்லுங்கள் என்னோடய ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு ஆர்வமாக எதிர்பார்த்தாரா, அப்படி கொடுத்த ஃபீட்பேக்கை உடனடியாக அவருடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி க்ரோ ஆகிட்டே இருந்தாராம். அதுதான் ரயன் ஹாலிடேவுடைய சக்ஸஸ்க்கு காரணம் அப்படின்னு ராபர்ட் கிரீன் சொல்கிறார். ஸோ நம்மளும் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வரோம், காலேஜ்லேருந்து வெளியே வரோம், ஒரு எக்ஸ்டராக இருக்கோம் அப்படின்னா நம்ம செய்ய போகிற வேலை ரொம்ப சிறப்பாக கண்டிப்பாக இருக்காது. 10 வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கூட நம்மளால் காம்பீட் பண்ண முடியாது. பட் நம்ம என்ன நினச்சிருப்போம்னா, காலேஜ்லேருந்து வந்ததுனால அங்கே படித்த அறிவு தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப பெருசுன்னு நினச்சிட்டு இருப்போம், நம்மளை நம்ம ஒரு ஸ்பெஷலான ஆளாக நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் நமக்கு அட்வைஸ் பண்ணுறப்ப உன்னை விட எனக்கு அதிகமாக தெரியும்னு உதறி தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் அவங்க சொல்கிற கிரிட்டிசிசமை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நம்மளை நம்ம முன்னேற்றிக்க பார்க்கணும். அடுத்தது, க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது ஒரு மேஜிக்லாம் கிடையாது. க்ரியேட்டிவிட்டின்னா என்னென்னா ஆர்ட் ஃபார்ம் சொல்கிறேன், இல்லை மியூசிக் இதெல்லாம் சொல்கிறேன். ரீசெண்டாக மைண்ட் செட் அப்படின்ற புத்தகத்தில் கூட இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் மாதிரி நீங்கள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எதுவும் பெரிய டேலண்ட் தேவையில்லை, நீங்கள் ஒரு ஸ்பெஷலான ஆளாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏஆர் ரஹ்மான் இவ்வளோ பெரிய நல்ல மியூசிக்ஸ் எல்லாம் போடுறாரு அப்படின்னா அவர் ரொம்ப டேலண்டட் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது, இல்லை அவர் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அவர் பண்ணுறதுலாம் மேஜிக் மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. உண்மையாக அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான கடின உழைப்பு இருக்குது, எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அவர், எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் தான் பார்க்கணும். பிறக்கும் போதே யாருமே பெரிய மியூசிக் டைரக்டராக பிறக்கிறது இல்லை. மேபி பிறக்கும் போது ஒரு ஜெனட்டிக்கல் அட்வான்டேஜ் இருந்திருக்கலாம், ஒரு ஜெனட்டிக்கல் அட்வான்டேஜ் மூலியமாக நமக்கு மியூசிக்கை ஈஸியாக கற்றுக்கக்கூடிய திறமை இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒன்றே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக வரத்துக்கு போதாது. அது இல்லைனாலும் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா,
எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளவு முயற்சி பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ ஒரு ஆர்ட் ஃபார்மை, ஒரு ஆர்ட்டை நீங்கள் உங்களுடைய துறையாக தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா காலேஜ் முடித்ததுக்கப்புறம் இல்லை உங்களுடைய கரியரில், அப்போ நீங்கள் அதுக்கு நிறைய பயிற்சியை கொடுக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி 10,000 மணி நேரம், 20,000 மணி நேரம் பயிற்சி நீங்கள் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தொடர்ந்து முயற்சி பண்ணணும். அதுதான் ஆர்ட் ஃபார்மை உருவாக்குமே தவிர ஹார்ட் ஃபார்ம் அப்படின்றது ஒரு டேலண்ட் கிடையாது. அடுத்தது, எப்போவுமே ஏதோ ஒரு துறைக்குள்ளே நீங்கள் போன உடனே அதுக்குள்ளே ஃபிட் ஆகிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நிறைய ஸ்கில் இருக்கும், நிறைய யுனிக்னஸ் இருக்கும். அந்த யுனிக்னஸ் தான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, அந்த யுனிக்னஸ் தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ ஒரு துறைக்குள்ளே போனோன்னா எல்லோரும் இப்படி தான் இருக்காங்க, ஸோ எல்லோரும் இப்படி தான் இந்த ஒர்க்கை பண்ணுறாங்க, ஸோ நம்மளும் அப்படி தான் பண்ணணும், இந்த 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 இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம ஃபிட் ஆகிடணும், ஸோ அதுக்காக என்னோடய யுனிக்னஸை நான் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சி உங்களோட யுனிக்னஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த துறைக்குள்ளே இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய யுனிக்னஸ் தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். உங்களுடைய டிஎன்ஏ மாதிரி, நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி, நீங்கள் அனுபவித்த விஷயங்களெல்லாம் வேறு யாருமே இதுக்கப்புறம் அனுபவிக்க போகிறதில்ல, இதுக்கு முன்னாடியும் யாரும் அனுபவித்தது இல்லை. ஸோ அப்போது அந்த யுனிக்னஸ் தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்துனா அதை வச்சு தான் நீங்கள் முன்னேறணும். ஸோ அதனால் உங்களுடைய யுனிக்னஸை என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. எந்த ஒரு துறையிலையும் இதுக்குள்ளே இப்படி தான் இருக்கணும்னு ஃபிட் ஆகாதீங்க. உங்களுடைய யுனிக்னஸை பயன்படுத்தி அதில் மேலே வர பாருங்கள், அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அடுத்தது, அதிகமாக நோ சொல்ல நீங்கள் கற்றுக்கிட்டாகணும். லைஃப்பில் ஏதோ ஒரு துறையை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கிறப்போ அதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரதான் செய்யும். அதுக்கெலாம் நீங்கள் நோ சொன்னால் மட்டும்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ராபர்ட் க்ரீனே என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட நிறைய பேர் வராங்க, நிறைய பாட்காஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, என்எஃப்டி ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, அதெல்லாம் எனக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ நான் ஒரு நல்ல ரைட்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ என்னோடய நேரத்தை எல்லாத்தையுமே நான் ரைட்டிங்க்கு தான் செலவு பண்ணோம், இதெல்லாம் என்னோடய டிஸ்ட்ராக்ஷன், ஸோ அதுக்கெலாம் நான் நோ சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் உங்களுக்கும் லைஃப்பில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரதான் செய்யும். ஸோ காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விளையாட இல்லை வெளியே போக கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் நோ சொல்லி தான் ஆகணும். நோ சொல்ல கஷ்டமாக தான் இருக்கும், அந்த நோவை நீங்கள் சொல்லி தான் ஆகணும். அதை விட ரொம்ப முக்கியமாக, நம்ம ஏதாவது ஒரு துறையில் கரியரை ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ணி போயிட்டுருப்போம், அந்த துறை தான் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினப்போம். ஸோ அந்த துறைக்குள்ளே போனதுக்கப்புறம் இன்னும் அட்ராக்டிவான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரியான விஷயங்கள் வரும். வேறு ஒரு துறையிலேருந்து இங்கே போனால் நல்லா சம்பாதிக்கலாம், இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு வேறு துறையில் இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக நமக்கு தெரியும். ஸோ அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கூட நமக்கு வரலாம். அதெல்லாம் என்றைக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, அது எல்லாமே நமக்கான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். ஸோ அது எல்லாத்துக்கும் நோ சொல்ல நீங்கள் பழகிக்கணும். இதுதான் உங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வைக்க போகுது. அடுத்தது, நீங்கள் எப்போவுமே ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணுன்னா நாலேஜ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும். ஸோ லைஃப்பில் எப்போவுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். காலேஜை முடிச்சுட்டு வரப்பையும் உங்களுக்கு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், 2-3 ஜாப் உங்கள் கையில் இருக்கலாம். அப்போ ஒன்று வந்து ரொம்ப அதிகமான பே பண்ணும், ரொம்ப அதிகமான பணத்தை கொடுக்கும், இன்னொன்று ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். அந்த வேலைக்கு போனோன்னா பெருசாக சம்பாதிக்க முடியாது, ஆனால் நிறைய விஷயத்த கற்றுப்போம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு எங்கே போனால் நிறைய கற்றுப்பீங்களோ, எங்கே போனால் நிறைய ஸ்கில் அண்ட் நாலேஜ் வருமோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும். ஸோ சில சமயம் வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு அமெரிக்கன் ஷிஃப்டில் டேட்டா என்ட்ரி வேலை தான் பார்ப்பீங்க, அதுக்கே அவங்க நிறைய பணத்தை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க யூஎஸ்டியில் பே பண்ண போகிறாங்க, அவங்களுடைய எக்கனாமியில் எவ்வளோ பே பண்ணுறாங்களோ இல்லை 10% பே பண்ணாலே இங்கே ரொம்ப பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வரப்போகுது. ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பில் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், ரொம்ப பே பண்ண மாட்டாங்க. ஆனால் அங்கே போனீங்கன்னா A to Z எல்லா வேலையும் நீங்கள் பார்ப்பீங்க, அதனால் நிறைய கற்றுப்பீங்க, நாலேஜ் வளரும். அப்போ கண்ணை மூடிட்டு எங்கே போனால் கற்றுப்பீங்களோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும். இது கரியர் ஸ்டார்ட்டுக்கு மட்டும் கிடையாது, கரியர் எண்டு வரைக்குமே எங்கே எந்த வேலையை செஞ்சால் நம்மளுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில் வளருமோ அதை தான் தொடர்ந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே பணத்தை பற்றி ரொம்ப அதிகமாக கவலைப்படாதீங்க, ஏன்னா நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருந்ததுன்னா பணம்ன்றது தானாக தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தது, யார்கிட்டயோ போய் நம்ம அசிஸ்டண்ட்டாக சேரணும், ஒரு டைரக்டர்கிட்ட நீங்கள் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ரைட்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட ஃப்ரெண்டுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறப்ப அவங்கள்ட்ட போய் நான் உனக்கு உதவி பண்ணவா, நான் உன்ட்ட அசிஸ்டண்ட்டாக சேரவா அப்படின்னு கட்டாயம் கேட்காதீங்க. எப்போவுமே நம்ம கேட்கக்கூடாது, நம்ம காட்ட தான் செய்யணும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட உதவியை உங்களால் செய்ய முடியும் அப்படின்றத காட்டுங்க. ஏதாவது ஒரு ப்ரூஃபை ரெடி பண்ணுங்கள், உங்களால் அவங்களுக்கு உதவ முடியும் அப்படின்ற ப்ரூஃபை ரெடி பண்ணி அந்த ப்ரூஃபை காட்டிட்டு அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டியே கேளுங்க. நீங்கள் சும்மா போய் நான் உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அவங்க நோ தான் சொல்லுவாங்க.
ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேலையை கொடுக்குறதுன்னு யோசிச்சு பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. ஸோ நீங்களாவே எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா நல்லா செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ப்ரூஃபை ரெடி பண்ணிட்டு போய் அதை ப்ரூவ் பண்ணி காட்டினீங்கன்னா கட்டாயம் உங்களை அவங்க சேர்த்துப்பாங்க. ராபர்ட் க்ரீனும் அவருடைய அசிஸ்டண்ட்லாம் அப்படி தான் சேர்த்துக்கிறாராம். டைரெக்டாக எடுத்த உடனே அசிஸ்டண்ட்லாம் சேர்த்துக்க மாட்டாராம். ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கணும், ஏதாவது ஒரு பிளாகாவது நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ லைஃப்பில் டைரெக்டாக போய் ஏதாவது ஒரு வேலையில் சேரணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ட்ரீம் ஜாபில் நீங்கள் சேரணுன்னா அந்த ட்ரீம் ஜாபுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. அந்த தகுதிக்கு ஒரு ப்ரூஃபை ரெடி பண்ணுங்கள், அந்த ப்ரூஃபை காட்டுங்க. அது ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு சின்ன கம்பெனியில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அப்ரண்டிஸாக இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த பெரிய கம்பெனியை அப்ரோச் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களை அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க. அடுத்தது ராபர்ட் க்ரீன் சொல்கிறாரு, 95% ரைட்டர்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை ரைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி புரிஞ்சுதோ, அவங்க சுவாரஸ்யமான விஷயம்னு நினைக்கிற அந்த விஷயத்த அவங்களுக்கு எப்படி புரிஞ்சுதோ அப்படியே ரைட் பண்ணும் அப்படின்னு நினச்சி ரைட் பண்ணிடுறாங்க. ஆனால் ரீடர்ஸை பற்றி அவங்க யோசித்து பார்க்குறதே கிடையாது. இது ரீடர்ஸ்க்கு புரியுமா, இல்லை இதை இப்படியே சொல்லாமா, இல்லை கொஞ்சம் மாற்றி சொல்லாமா அப்படின்லாம் அவங்க யோசித்து பார்க்குறதே கிடையாது. ரீடர்ஸை மைண்டில் வச்சு எழுதுறதே கிடையாது. அதனால தான் அவங்க தோற்று போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, எப்போவுமே நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம், அது புக் ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், மெயில் ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சும்மா அன்அஃபிஷியலாக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அஃபிஷியலாக பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு பாஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மைண்டில் எப்போவுமே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஓட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வார்த்தையை அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க, அவங்க மைண்டில் இது எப்படிப்பட்ட ஒரு திங்கிங் ப்ராசஸை உருவாக்கும், இதை சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் யோசித்து தான் பேசணும். ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை அப்படின்றது அடுத்தவங்களுக்கு அப்படியே போய் புரிய போகிறது இல்லை, உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதோ அது அப்படியே போய் புரிய போகிறது இல்லை. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, அவங்களுடைய பேக்ரவுண்டை வச்சு அதை வித்தியாசமாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்கிறப்ப அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எதை நம்ம சொன்னால் போகிறோம், அதை சொன்னால் அவங்க எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க, எப்படி புரிஞ்சுப்பாங்கன்றதை யோசித்து தான் ஒவ்வொரு வார்த்தையும் பேசணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஏதோ ஒரு துறையில் ரொம்ப வளர்ந்து போகணும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பேஷன்ஸ், பொறுமைன்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எதுவுமே உடனடியாக நடக்க போகிறதில்ல, 1000 மணி நேரம் 10000 மணி நேரம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக அதை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு உங்களை நீங்கள் பழக்கிக்கணும். இந்த பேஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் கட்டாயம் வளர்த்துக்கிட்டாகணும். ராபர்ட் க்ரீன் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ், ஒரு மிகப்பெரிய ரைட்டர் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு அவரோட 20 வயசுலேயே அவர் ஒரு ரைட்டர் ஆகணுன்ற முடிவை கட்டாயம் எடுத்திருப்பார். ஆனால் ஃபஸ்ட்டு புக்கை அவர் எப்போ ரைட் பண்ணி பப்ளிஷ் பண்ணார், அவரோட 40வது வயசில் தான். அது வரைக்கும் பொறுமையாக அவர் அந்த புத்தகத்துக்காக தன்னை ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். சரி, ஃபஸ்ட் புக்கை பப்ளிஷ் பண்ணிட்டார், 48 Laws of Power பப்ளிஷ் பண்ணிட்டார். எவ்வளவு பெரிய சக்ஸஸ் ஆனதுன்னா கிட்டத்தட்ட அந்த இயர்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான புக்கானது. அடுத்த புக் ராபர்ட் க்ரீன்ட்டு எப்போ வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அடுத்த புத்தகத்தை 2 மாதத்துலேயே அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா அதுவும் கோடிக்கணக்கான காப்பி கண்டிப்பாக விற்றுருக்கும். ஆனால் அவர் அதுக்கப்புறம் எழுதின ஒவ்வொரு புத்தகத்துக்குமே குறைஞ்சது 5 வருஷம் எடுத்துக்கிட்டார். ஒரு ஒரு புத்தகத்தையும் 5 வருஷம் ஒர்க் பண்ணி தான் அவர் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பேஷன்ஸ்ன்றது அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு புத்தகமுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது, அவரை ஒரு லெஜெண்டாக நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. கடைசியாக என்னென்னா, ராபர்ட் க்ரீன் பில்லி ஆப்பன்ஹைமர்ட்ட ஒரு விஷயம் கேட்டாராம். தி டெய்லி லாஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தை எழுதுகிறப்ப இந்த புத்தகம் மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாராம். அப்போ தான் பில்லி ஆப்பன்ஹைமர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் ஆனாலும், எவ்வளோ பெரிய கோட் ஆனாலும், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆனாலும், உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கு தான் செய்யும், ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு தான் செய்யும். ஸோ ஒரு யங் ஏஜில் உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, ஒரு டவுட் இருக்குது, இதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோமா மாட்டோமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குன்னா அந்த டவுட்னால அந்த விஷயத்தை செய்யாமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த டவுட் இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த துறையில் நீங்கள் தான் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் அப்படின்னு ஆனாலுமே அடுத்து நீங்கள் செய்ய போகிற வேலையில் உங்களுக்கு டவுட் இருக்க தான் போகுது. ஸோ அந்த டவுட் காரணத்தினால இதுக்குள்ளே நம்ம போக வேணாம், பிடிச்ச துறைக்குள்ளே போக வேணாம்னு நினச்சிடாதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே போக மாட்டீங்க, அப்புறம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும்னு கேட்குறாரு. ஸோ இந்த செல்ஃப் டவுட், இன்செக்யூரிட்டின்றது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அது இருக்கிறது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. அது இருக்குன்றதுனால நம்ம ஒரு முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்காமல் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தாலும் நம்ம அதில் கடினமாக உழைச்சி மேலே வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த 10 விஷயத்தை தான் யங்ஸ்டருக்காக பில்லி ஆப்பன்ஹைமர் ராபர்ட் க்ரீன்ட்டு கற்றுக்கிட்டார், ராபர்ட் க்ரீன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. இது கட்டாயம் எல்லா யங்ஸ்டருக்கும், முக்கியமாக காலேஜை முடிச்சுட்டு வந்து ஒரு 1 இயர்லேருந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் உதவும். ஸோ லைஃப்பில் எந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தாலுமே இது உதவும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோலையும் என்னோடய வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் வீடியோ ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி போட்ட வீடியோவில் என்ன கோல்டான்னு கேட்டே இருந்தீங்க.
இந்த வீடியோலையும் அகைன் கோல்டு மாதிரி வந்துருச்சு. நான் பிளட் டெஸ்ட் எடுத்தேன். இந்த ஈஸ்னோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பிளட்டில் அதிகமாக கவுண்ட் இருக்கான். ஸோ அதனால் அடிக்கடி கோல்டு வந்துடுது, ஸ்னீசிங் வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாய்ஸ் அடிக்கடி இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் சரி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. Thank you.